முடிச்சிடறேன். உண்மையிலே சேது அண்ணா வந்தது வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் அது என் மேல இருக்க ஒரு சுமையை அதிகமாக்கிச்சுன்னு சொல்லலாம். அவர் அவரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அசால்ட்டா ஏன் பார்க்கும் பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. சேது அண்ணா கிளம்பிட்டார் ஒரு வேலையா, ஆனால் இது பாப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணா நீங்க கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பா ஒழுங்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுவேனே. தேங்க்யூ ஸோ மச். வந்த உடனே கேட்டாரு, என்னடா இவ்வளோ பரபரப்பா இருக்க என்னடா அப்படின்னா, அண்ணே ஃபர்ஸ்ட் படம் ஆடியோ லான்ச் தானே பழகிக்கோ அப்படின்னாரு. அந்த பழகிக்கோ இவ்வளோ நேரம் நீங்கள் நிற்க வச்சுது அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை. ஸோ சேதுண்ணனுக்கு ரொம்ப நன்றி. யோகி பாபு அண்ணன், யோகி பாபு அண்ணன் வந்து நம்ம காலேஜில் எல்லாருக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்க. அந்த சீனியர் வந்து சீனியர்னே நமக்கு தெரியாது, நம்ம கூடயே சுற்றுவாங்க ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளாக அப்படி ஜாலியாக. அப்படி தான் படம் ஃபுல்லாக அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காமல் ரொம்ப ஜாலியாக ஏன் கூட பிரகிடா கூட சத்யா கூட எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியாக பழகினார். ஸோ யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சார் உங்களுக்கு லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் சார், அதே தான். யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சக்தி அண்ணன், இங்கே ஏறின எல்லாருமே சொன்னது தான், சக்தி கை வச்சா அது ராங்காக போகாது. இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷோவில் சக்தி அண்ணன் பார்த்தாரு, அவர் எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே படம் ராங்காக போகல ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் ரகுநந்தன் அண்ணன், அண்ணன் வந்து இந்த படம் ஒரு எமோஷ்னல் படம். படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க. அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அதில் அடித்தது வந்து ரகுநந்தன். அவரோட பாடல்கள் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரகுநந்தன் தேங்க்யூ ஸோ மச். அண்டு பிரகிடா, அதே தான், ஒரு மந்தையிலிருந்து பிறந்த ஆடுகள்ன்ற மாதிரி தான். ஒன்றா பிளாக் ஷீப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே நான் கணக்கணம் காலங்கள் அப்படி வந்துட்டேன். அவங்க பிளாக் ஷீப்லேயே உடனே ஹிட் ஆகிடுச்சு ஆஹா கல்யாணம், டக்குன்னு பவி டீச்சர் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ எடுத்துட்டு இப்போது மறுபடியும் வந்து பார்த்தா ஒரே இடத்துல இருக்கோம். ஸோ ஹாப்பி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி என்ன தான் பழக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படின்னா நமக்கு கால்லாம் நடுங்கும்ல, அந்த நடுங்கலாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அண்டு இந்த படத்தில் வந்து எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை, பட் இந்த படத்தில் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் இப்போ வரைக்குமே பாப்பா அண்ணன், என்னோட ஒரு வயசு பெரியவங்க அவங்க, ஆனால் இப்போ நான் பாப்பான்னு தான் கூப்பிட்றேன், அவங்க நான் அண்ணன் தான் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராவல் வந்து சீனு சார் இந்த படத்தில் கொடுத்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்டு அசோக் அண்ணன், சிங்கம் எல்லாரையும் படத்தில் அழகாக காமிச்சிருப்பாரு, என்னை மட்டும் ரொம்ப டயர்டாகவே இருப்பேன், அதுக்கு அதைக்காக தேவைப்படுறது அதை சொல்லியே தான் பண்ணுவார். என்ன சிங்கம், தேங்க்யூ சாங், தேங்க்யூ ஸோ மச். அண்டு செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே படத்தை பற்றியும் பேசுகிறேன் உடனே டக்குன்னு. செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒருத்தர் இருப்பார், நம்ம எல்லாரும் குடும்பத்துக்காக அவர் கஷ்டப்படுவார், அவர் எல்லாத்தையும் இழப்பார், அவருக்கு என்ன வேணுமோ அதை பற்றி யோசிக்கவே மாட்டார், குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பார். இப்போ என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா இருக்காரு, என் மனசோட ஆகக்கூடாதுன்னா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்காரு, எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டார், அதுக்கு என்னை வேலை செய்ய வைப்பார், அதை கற்றுக்க வைப்பார், அதை பண்ண வைப்பார். தம்பிக்கு என்ன, அவன் 21 வயசில் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், எனக்கும் சேர்த்து அவன் ஒரு வேலையை எடுத்துக்கிறான். இதே மாதிரி எங்களுக்குள்ளே எது வந்தாலும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா. ஸோ ரொம்ப ஓகே. ஸோ அதுதான், ஸோ இது பட்டா ஃபேமிலிக்கான படம், கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி ஒரு ஃபேமிலி கதை தானே? ஆமாம், ஓகே. நிறைய ஃபேமிலி கதை இருக்குது, இந்த ஃபேமிலி பிரகிடா ஃபேமிலின்னு சொல்லி எல்லாரோட ஃபேமிலி, அதே மாதிரி கோழி பண்ண செல்லதுன்னு ஒரு ஃபேமிலி படம் இருக்குது. சீனு சார் பேசிடலாம், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆகிட்டேன். தேங்க்யூ எம்எஸ்லாம் ஒன்பது வந்து ஜோக் போட்டு காப்பாற்றுறதுக்கு நன்றி. அண்டு சீனு சார், நான் வந்து சினிமா எப்படி ஆரம்பித்தேன், ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல், அது வந்து என்னோடய வீடு, அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஃபவுண்டேஷன் எப்படி அஸ்டன்ட் ஆர்க்னா என்ன, டிஓபினா என்ன, இதெல்லாம் கற்றுக்கிட்டது. அங்கேருந்து கட் பண்ணோம் ஆடிஷன், ஹாட் ஸ்டாரில் கணக்கணம் காலங்கள்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன். கணக்கணம் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ, அதே மாதிரி என்னோடய ஸ்கூல், நான் இப்போ கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு 2 வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல, அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கணக்கணம் காலங்கள். அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம், ஜோன்ற படத்தில் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு, எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டோம். அது காலேஜ், இப்போது சீனு ராமசாமின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து வெளில வந்திருக்கேன். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க, அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது. சின்ன எக்ஸாம்பிள் தான் சார், டப்பிங் அப்போ சார் இது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டால், அது ரெண்டுச்சு சேர்த்து ஒன்று சொல்லுவார், நமக்கு புதுசாக இருக்கும், மிரளுவோம், நம்ம என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு மிரளுவோம்.
அப்படி மரல வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம். அதை இந்த ஒரு வருஷத்தை இந்த ஷூட் ஆரம்பிச்சதுன்னு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அவர் கூட பழகினதில் நான் அதுலேருந்து ஒரு 10% கத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து சாருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா, சாரி ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே சொல்லலை, ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற போது ஏற்கனவே நேரம் ரொம்ப அதிகமாகிருச்சு, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாகிருச்சு. எனக்கு முன்னாடி இருக்கிற எனக்குரிய எல்லோருமே ஆரம்ப நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இப்போ அந்த 15 வருஷமாக என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும், எழுத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சினிமாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு நான் எப்பயுமே யோசிச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சினிமாவுக்கு ஒரு திரையரங்கில் ஒரு சினிமா வருது, அது திரையரங்கில் வந்து வசூல் பண்ணுது, அப்புறம் அந்த படத்தை அந்த மக்கள் மறந்து போயிடுறாங்க. அப்போ இது ஒரு வணிகம் மட்டும்தானா? இது ஒரு வணிகம் மட்டும்தானா? இது ஒரு சந்தை மதிப்பான ஒரு பொருள் மட்டும்தானா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து முன் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது நிலம். அது என்னோட நிலம், என்னோட ஊர், நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அந்த மண் கதை அப்படிங்கனாலே அது நிலம்தான், நிலத்தோடு சம்மந்தப்பட்டது. சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா இந்த இன்டர்வல்னு ஒன்று எடுத்துடணும். சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. என்ன செய்யணும்? முதல்ல அந்த இன்டர்வல்னு ஒன்று எடுத்துடணும். உடனே தியேட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஸ்டால் வச்சுருக்கிற ஓனர்கள்லாம் என் மேலே கோவப்படக்கூடாது. பாப்கார்ன் வாங்குறவன் எந்த சூழ்நிலையும் வாங்கி தான் சாப்பிடுவான், இன்டர்வல் விட்டால் தான் சாப்பிடணும். அந்த காலத்தில் வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமா வந்தது. சம்பூர்ண ராமாயணம் 3.5 மணி நேரம், 3.5 மணி நேரத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியாது, அதனால் 2 இன்டர்வல் விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ 1 இன்டர்வலாக மாறி இருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், வெப்சீரிஸ் இங்கே வந்திருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் வெப்சீரிஸ்க்கு பெரிய வரவேற்பு இல்லை. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ்க்கு வரவேற்பு இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க முழு நீள படத்தை பார்த்து பார்த்து பழகியவர்கள், அவர்களுக்கு பாக பாகமாக பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம 2 எபிசோடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு 2 எபிசோடாக பார்க்குறோம். அதனால தான் கூட ஒரு 3 எபிசோடை வச்சா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு சினிமா என்பது ஒரு முழு உடல், அதில் 1/2 மணி நேரம் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்குறதே தவறு. முழு உடல், ஒரு முழு தரிசனம். அப்படி ஒரு முழு தரிசனம் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களே, நான் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதிகமாக பேசினாலும் சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை என்கிற இந்த படம் எனக்கும் வந்து இப்போ 50 வயசு ஆயிடுச்சு. நானும் 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன். ஆனால் நான் இதுவரைக்கும் டாக்டர் அருளானந்த் போல ஒரு தந்தையை பார்க்கவே இல்லை.
பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உதாரணம் சொல்கிறது கூட காவியத்தில் கூட ஆட்கள் இல்லை. நான் இது மிகையாக நான் சொல்லலை. காவியத்தில் கூட இவ்வளவு பாசமாக இவ்வளவு அன்பாக அதே சமயத்தில் ஒரு திட்டமிட்டு ஒரு தெளிவோட ஒரு காரியத்தை முன் நகர்த்தி போகிற ஒரு தந்தையை நான் இப்போ இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. என்னை முதன் முதலில் அழைத்தது ஒரு தந்தை. ஒரு தந்தை தான் என்னை அழைச்சார். ஒரு என்னுடைய நண்பர் ஒரு இயக்குனர் மூலமாக ஒரு தந்தை என்னை அழைத்தார். முதல்ல ஃபோனில் பேசிட்டே இருந்தார். நான் சொன்னேன் என்னோடய பையனை வந்து ஹீரோவாக்கணும் அப்படின்னு சொன்னார். இது பாருங்கள், இப்போ அவர் பேசும்போது தெரியுது, ஏகன் பேசும்போது தெரியுது, இது சின்ன வயசுலேருந்தே இந்த கனவை ஊட்டி வளர்த்துருக்கார். இதே ஒரு தனி படமாக எடுக்கலாம், இந்த கதையவே ஒரு தனி சினிமாவாக எடுக்கலாம். அப்படி ஊட்டி வளர்த்துருக்காரு. அப்போ அவர் என்னைய கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்போது நான் சொன்னேன், ஐயா நீங்கள் படம் தயாரிக்கிறனால நான் ஒரு படத்தை வந்து நான் எடுத்துட மாட்டேன். என் கதைக்கு தகுதியானவர்களா அப்படின்னு பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நான் எடுப்பேன். ஏன்னா என் கையில் இருக்கிற ஒரே அஸ்திரம் அது ஒன்று தான். ஆர்டிஸ்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. நண்பர்களே, ஒரு தந்தை தயாரிப்பாளர் அப்படின்றதுக்காக நான் இந்த படத்தை எடுக்கவே இல்லை. ஏகன் ஏற்கனவே வந்து சின்னத்திரையில் அதுக்கு முன்னாடி நடனம் இப்படி பல உடற்பயிற்சி இடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு அப்படி வீடியோஸ்லாம் எனக்கு அனுப்புவார். அதெல்லாம் நான் பார்த்து இந்த வசனங்கள் பேசுகிறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சினிமா வெறியன், ஒரு சினிமா காதலன், ஒரு சினிமாவுக்காக டெடிக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னேன். ஆனால் ஏகனை நான் ஆடிஷன் பண்ணலை. வரும்போதே கவனித்தேன், உட்காந்து பேசும்போது கவனித்தேன், பேசும்போது கண்ணை கவனித்தேன், போயிட்டு வா தம்பின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இளைஞன் ஒரு சிறந்த நடிகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிறந்த நடிப்பு அப்படின்னா என்ன? நான் நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிடையாது, நடிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கிடையாது, நடிப்பை வாங்குகிற வாத்தியார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நடித்து காமிச்சு அவங்க நடிகன்னு சொல்கிற நடிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கிடையாது. அப்படி யாருமே செய்ய முடியாது. இப்போ இளையராஜா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு, இசைஞன் இளையராஜா வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாருன்னா அந்த பாட்டை செய்ய முடியுமா? அவருக்கு வயலின் வாசிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, முடியுமா? மிகச்சிறந்த வயலின் வித்வான்களை அவர் அழைக்கிறார், மிகச்சிறந்த ராகங்களை அவர் வாங்கிக்கிறார். இதுதான் பாயிண்ட். அப்படி ஏகன் என்னிடம் வரும்போது முழு தகுதியோடு வந்த ஒரு இளைஞன். என்னுடைய வேலை என்னென்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான். முதல்ல செட்டில் யாரையும் பதற வைக்க மாட்டேன். செட்டில் யாரையுமே நான் பதற வைக்க மாட்டேன். ரொம்ப கூலாக இருப்பேன். எனக்கு டென்ஷன் இருந்தாலும் அதை குறிப்பாக நடிகர்கள் மீது நான் காட்ட மாட்டேன். ஏகனை நான் திட்டினதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட நான் திட்டினதில்லை. அதேமாதிரி யாரையுமே நான் திட்டவே மாட்டேன். முதல்ல கூலாக இருக்க விடுவேன். ஏன்னா நீங்கள் கயிறை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பறவைகள் அமைதியாக வந்து உட்காராது. எல்லாரையும் அமைதியாக என்ன ஒரு சூழலில் நம்ம இருக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புணர்ச்சி வெளியே வரும். அந்த இயல்புணர்ச்சியை நம்ம தூண்ட முடியும். என்னுடைய வேலை ஒரு நடிகரிடம் இருந்த இயல்புணர்ச்சியை தூண்டுறது தான். அதுக்கு முதல்ல செட்டை அமைதியாக வச்சுருப்பேன். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் விஷயமே. அதனால் நான் யாரையும் அறிமுகப்படுத்தினதான் நான் எப்பயுமே நினைக்கிறது கிடையாது. ஏகனுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு தந்தை என்றாலும் ஏகன் நன்றாக வர வேண்டும் என்று அவருக்கு பின்னால் இருந்த அவருடைய தாயார் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்.
வேண்டாத தெய்வங்கள் இல்லை, அதை வேண்டிக் கொண்டே இருக்கிறார். என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு போகும்போது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக நாலாவது நாள் ஏகனுக்கு கை பிசங்கிருச்சு, ஒரு இதை எடுத்து அடிக்கும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். கடைசி வரைக்கும் ஐயோ நம்ம எப்பயுமே பரிசோதனை பண்ணி பார்க்காம நம்ம எதையுமே செய்ய விட மாட்டோமே, இதை விட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி மேத்யூவை பற்றி சொல்லணும்னா, இந்த ரெண்டு பேருக்குமே சினிமா நல்லா தெரியும். ரெண்டு பேருக்கு நல்லா சினிமா தெரிஞ்சால் ஒரு சினிமா தெரிஞ்ச இயக்குனர் நடுவில் எவ்வளோ தவி போடணுப்பான்னு மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த நேரத்துலலாம் இடையே காப்பாற்றின பெருமான் அவர் தான். ஸோ ரொம்ப அற்புதமான பிள்ளை, நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். இந்த வயசில் இவ்வளவு பொறுப்புணர்ச்சி, இவ்வளவு கடமை உணர்ச்சி. ஒரு பிளான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாள் ஏதோ ஒரு ஒரு ஏக்கர் நிலம்னு சொன்னேன், அது எத்தனை ஃப்ளாட்டுன்னு சொன்னாப்புல நான் அப்படி அரண்டேன். என்னடா ஒரு ஒரு ஏக்கர் இடம்னு ஏதோ சொன்னேன், ஒரு 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 ஏக்கர் 20 சென்ட் தம்பி அப்படின்னேன். அப்படியா சார் அப்படின்னா, அது எத்தனை ஃப்ளாட்டு சார் அப்படின்னாப்புல. ஸோ அந்தளவுக்கு அறிவு நுட்பம் எல்லாமே அவங்க தந்தை வந்து அந்தளவுக்கு பிள்ளைகளை பிறருக்கு முன்னுதாரணமாக அவர் இருக்கார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் நிறைய எல்லா கலைஞர்களை பற்றியும் பேசுவேன். சக்தியா பற்றி, சத்யா தேவி, நான் சத்யா தேவி இதுக்கு முன்னாடி நடித்த அந்த ஆடியோ லான்ச்சில் நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், அந்த இன்ஸ்டாகிராமில் அபிநயம் பிடிச்சா ஒரு பொண்ணு ஆடிட்டே இருந்துச்சு. யாரா அது? கருப்பாக இருக்கிற அது கேர் விஷயமாக இருக்குது, கூப்பிடுங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சங்கர் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாப்புல, அப்படி தான் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து என்னென்னா, நம்ம அந்த ஊரோட மனத்தோடு இருக்கணும். ஏன்னா நான் வந்து என்னென்னா, நிறைய படங்களில் கொண்டு போய் பெயிண்ட் அடித்து பிள்ளைகளை பூரா கலரை டல் பண்ணி வெயிலில் அலைய விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோன்றது, இயல்பாகவே அழகாக வரணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி நாங்கள் வந்து இந்த படத்தில் நான் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி குட்டிப்புலி தினேஷ் ரொம்ப சிறப்பான நடிப்பு, நீங்கள் சிறப்பான நடிப்பு, அப்புறம் அப்படி நிறையா பேர், நவீன் உமா மேடம், இப்படி பவா செல்லத்துறை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு, லியோ சிவகுமார், அப்படி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்த படம் பதியப்பட்டுருச்சு. இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. வாழ்க்கை என்னை கைவிட்டுருச்சு, இந்த வாழ்க்கை இல்லை நான் தோற்று போயிட்டேன், இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது, அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது. இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை. ஏதே ஒரு ரூபத்தில் வந்து உங்களை அரவணைக்கும். யோகி பாபு, அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்கலை, கதையே கேட்காமல் என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அழகாக நடிச்சுட்டு அந்த பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம், ஏகனுடைய சித்தா பெரியப்பாவா மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ஸில் ஒரு 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 சீன் இருக்குது, ரெண்டு பேர் காம்பினேஷனில் ஒரு கொஞ்சம் சைலண்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. ரொம்ப பிரமாதமாக அந்த ஏகனோட பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க, இது புது நடிகனா புது ஹீரோவா அப்படின்னு நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்துக்கிட்டுருக்கு. படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பாக நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்றைக்கி ஆக்லாண்டில் வந்து அமெரிக்காவில் அது செலக்ட் ஆகிருக்காது. 18ஆம் தேதி அந்த படம் அங்கே திரையிடுறாங்க. ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் திரையிடப்படுது. அதுமாதிரி அண்ணன் பிரபாகர், எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர். இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன்ட்ட சொல்லும்போது எனக்கு அழகான ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க. இந்த படத்தில் நான் அவரும் சேர்ந்து தான் வசனங்கள் எழுதியிருக்கோம்.
அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி. இந்த மாதிரி படங்களை நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணி மட்டும் வந்தாங்க. இப்போலாம் நீங்கள் வந்து ஒரு பொம்பளை வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகள் யாரையுமே நீங்கள் வைய முடியாது. இப்போலாம் யாரையுமே வைய முடியாது. வஞ்சா அதை திட்டினா உடனே அதுக்கு வந்து டக்குனுக்கு பையை தூக்கிட்டு கிளம்பிடுதுங்க. முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது, டக்குன்னு உடனே பையை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுங்க. என்னடா காரணம்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸு வந்து ஃப்ரீ. நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு வச்சுங்களே, நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெண்கள் வந்து இப்போ நல்லா ஜாலியாக அவங்க நினச்ச இடத்துக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, குளத்துக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நல்லா ஃப்ரீ பண்ண யாருமே திட்ட முடியலை. உண்மையை சொல்ல போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க. இதுக்கு காரணம் யாருன்னா, வேறு யாரும் இல்லை, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் இருக்கிறவங்களை பூராத்தையும் வந்து பெண்களுக்கு பூரா இலவச பஸ்ஸை கொடுத்து விட்டாப்புல. இதை ஏன் நான் குறிப்பிடுறேன்னா, லியோ சிவகுமார் நடிக்கிற அந்த சீனில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். நல்ல விஷயங்களை, நல்ல விஷயங்களை இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடியிருக்கோம். ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு யாருமே போகிறதில்லை, ஆனால் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடியிருக்கிறோம். இந்த படத்தில் அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த படத்தில். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயம் உங்களை ஏமாற்றாது, நிச்சயம் உங்களை ஏமாற்று. ஏதாவது வந்து விருதுக்குரிய படங்கள் விருது வாங்கிருச்சு, வாழ்வியல் படங்கள்னு சொல்கிறாங்க, வாழ்வியல் படங்கள்னு சொல்கிறாங்க, போகலாமா வேணாமா? ஏன்னா இணையதளத்தில் வந்து நம்ம தான் பார்க்குறோமே எவ்வளோ கமெண்ட்ஸ் என்னன்னு, போகலாமா வேணாமா? அப்படி இல்லை, எங்களுடைய சவாலே வேறு. உள்ளூர் மக்களையும் ரசிக்க வைப்பது, உலக மக்களிடமும் போய் சேருவது. கோழி பண்ணை செல்லதுரை உள்ளூர் மக்களுக்கும் செல்லதுரையாகவும் உலக மக்களுக்கும் ஒரு செல்லதுரையாகவும் இந்த படம் உருவாகியிருக்கு. நான் எடுத்த படம்ன்றதுக்காக நானே பேச மாட்டேன், உலகத்திலே மிகப்பெரிய பயந்தோழி நான் தான். தான் செஞ்ச சின்ன பூதத்தை பார்த்து பயப்படுற ஒரு மந்திரவாதி இருக்காங்களா, அது நான் தான். இது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ, என்ன ஏகன் நல்லா இருக்கா? அவங்க அப்பாட்ட கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா சார், இப்படி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். நானே கான்ஃபிடண்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.